ஆஸ்டின் காவல்துறையின் டிடெக்டிவ் டேனி ரூர்க் ஒரு நிபுணரிடம் தனது 7 வயது மகள் மின்னியை கடத்தியது பற்றி பேசுகிறார். இது அவர்களின் திருமண முடிவுக்கு வழிவகுத்தது. சிறிது நேரம் கழித்து அவரது கூட்டாளியான ஸ்கிராட்ச் அவரை அழைத்து செல்கிறார். அவர் பாதுகாப்பான வைப்பு பெட்டி கொள்ளையடிக்கப்பட்டதாக தனக்கு மர்மமான தகவல் கிடைத்ததாக கூறுகிறார். கண்காணிப்பின் போது வங்கிக்குள் நுழைவதற்கான உத்தரவை பின்பற்றும் பொது மக்கள், வங்கி ஊழியர்கள் மற்றும் தனிப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஆகியோருக்கு முன்பின் தெரியாத ஒரு நபர் உளவு பார்ப்பதை அவர்கள் காண்கிறார்கள். ரூர்க் அவரை ஒரு பாதுகாப்பான வைப்பு பெட்டிக்கு அழைத்து சென்று லெவ் டெல்லைனை கண்டுபிடி என்ற தலைப்புடன் மின்னியின் புகைப்படத்தை கண்டார். ரூர்க் அந்த நபரை ஒரு கூரையில் கண்டார். அங்கு அவர் ஓடிக்கொண்டிருக்கும் போது 2 போலீஸ் அதிகாரிகளை ஒருவரையொருவர் சுடும்படி கட்டளையிடுவதை அவர் கண்டார். ரூர்க் கொள்ளையை விசாரிக்கிறார். இது அவரது காதலியின் காணாமல் போனதுடன் தொடர்புடையது என்று நம்புகிறார். ஒரு தடயவியல் மருத்துவர் ரூர்க்கை மனநோயாளி டயானா க்ரூஸின் முகவரிக்கு அழைத்து செல்கிறார். வெகு காலத்திற்கு முன்பு ஒரு திருட்டு மனிதனாக நடித்த பிறகு க்ரூஸின் வாடிக்கையாளர் ஒருவர் வங்கி மனிதனால் கட்டுப்படுத்தப்பட்ட பைக்கை ஓட்டி க்ரூஸின் ஜன்னல் வழியாக மோதி தற்கொலை செய்து கொண்ட பிறகு ரூர்க் க்ரூஸை காவலில் எடுத்தார். வங்கியில் இருந்து வந்த விசித்திரமான மனிதனின் பெயர் லெஃப்ட் எல்ரேன் என்பதை அவள் வெளிப்படுத்துகிறாள். அவரும் க்ரூஸும் ஹிப்னாடிஸ்டுகள், திறமையான ஹிப்னாடிஸ்டுகள், மக்களின் மனதை கட்டுப்படுத்த ரகசிய அரசாங்க துறை மூலம் பயிற்சி பெற்றனர். ரூர்க் தனது கட்டுப்பாட்டில் விசித்திரமான நம்பிக்கையுடன் இருக்கிறார். இதற்கிடையில் நிலையத்திற்கு வெளியே டெல்லான், ஸ்கிராட்ச், ரூர்க் மற்றும் க்ரூஸ் ஆகியோருக்கு தற்காப்புக்காக டெல்லானை தாக்கிக் கொள்ளும்படி கட்டளையிடுகிறார். ரூர்க் மற்றும் க்ரூஸ் மெக்சிகோவிற்கு தப்பி ஓடுகிறார்கள். அங்கு அவர்களது முன்னாள் பிரிவு தொடர்பு ஜெரேமியாவிடம் இருந்து டெல்லை ஒரு சக்தி வாய்ந்த க்விஷனால் தயாரிக்கப்பட்ட ஆயுதமான டொமினோ வை தேடுகிறார். அது அவர் தப்பிக்கும் போது திருடப்பட்டு மறைக்கப்பட்டது. இந்த கட்டத்தில் டெல்லைன் ட்ரிகர் பின்னால் மறைந்தார். அவர் தனது நினைவுகளை அழித்துவிட்டு மெதுவாக டொமினோ பகுதியை ஆராய்ந்து டிரான்ஸ் போன்ற கட்டுப்பாட்டை மீண்டும் பெற்றார். தவிர்க்க முடியாமல் ஜெரிமியாவின் உருவமாக மாறும் டெல்லைன் சமீபத்தில் ரூர்க் மற்றும் க்ரூஸை அமைதியான சுற்றுப்புறத்தில் தேடுகிறார். ரூர்க் இதுவரை அறியப்படாத தூக்கத்தை தூண்டும் கட்டுப்பாட்டை வெளியிடுகிறார். இது அவர்களை தப்பிக்க அனுமதிக்கிறது. ரூர்க் மற்றும் குரூஸ் ஆகியோர் ஸ்ட்ரீமை தேடுகிறார்கள். ஒரு தனிப்பிரிவு புரோகிராமர் அவர் டீட்விஷனின் தரவுத்தளத்தில் ரூர்க்கின் மனைவி விவியனை கண்டுபிடித்தார். ரூர்கே ரிவரின் தரவுத்தளத்தின் வழியாக சென்று மினி டொமினோ, 2 சக்தி வாய்ந்த ஹிப்னாடிக் பெண்கள், ரூர்க் மற்றும் குரூஸ் அவர்கள் விவியனாக மாறுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்தார். குரூஸ் வழியில் வரும்போது ரூர்க் அறை மற்றும் இதுவரை நடந்த அனைத்தும் அதை அடிப்படையாக கொண்டது என்பதை உணர்ந்தார். துறையின் நிபுணர்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட ஒரு பரந்த அறையில் அவர் எழுந்திருக்கிறார். ஸ்கிராட்ச் மற்றும் துறையின் இயக்குநராக வரும் டெல்லைன் உட்பட அவர்கள் அனைவரும் வரலாற்றில் நாம் பார்த்தவர்கள். ரூர்க் மற்றும் விவியன் இருவரும் ஹிப்னாடிஸ்டுகள் என்றும், அவர்களின் மகள் மின்னி அவள் பிரிவில் பிறந்து வளர்ந்தவள் என்றும், ஆனால் ரூர்க் தனது ஆயுதமாக மாறுவதை தடுக்க அவளுடன் தப்பிச் சென்றதாகவும் விவியன் மற்றும் பாஸ் விளக்குகிறார்கள். சே ரூர்க் அவர்களை வைத்து அவர்களின் நினைவுகளை அழிக்கிறார். அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை அவனால் நினைவில் கொள்ள முடியவில்லை. எனவே அவளை நினைவில் வைக்க போலீசார் அவர் மீது தொடர் முயற்சிகளை மேற்கொண்டனர். நிபுணர்களுடனான தனது அமர்வுகளை பற்றி சிந்திக்கவும் வங்கிக் கொள்ளையை மேற்பார்வையிடவும் லூர்க் மீண்டும் காட்சிக்கு அழைத்து வரப்பட்டார். எப்படியிருந்தாலும் கண்டுபிடி லெஃப்ட் எல்லைன் என்பது மக்களை காட்டிலும் மான் பள்ளத்தாக்கு பாதை, லூர்க் இருக்கும் பண்ணையின் பகுதி என்பதை குறிக்கிறது என்பதை பணியகம் உணர்ந்தபோது ரூர்க் விரைவாக உரிமை கோரல்கள் இல்லாமல் ஓடிவிட்டார். சே ஒரு சாகுபடி காவலர் மின்னி ஒளிந்து கொள்ளாமல் தடுத்தார். ரூர்க் பண்ணைக்கு வந்து மின்னியை சந்திக்கிறார். இப்போது 3 வயதாகிறது மற்றும் அவளது சக்திகளின் முழு கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த இடத்தில் ஒரு பண்ணை உள்ளது. இது மின்னியால் உருவாக்கப்பட்ட மற்றொரு கட்டிடமாக மாறும். மின்னி விவியனின் நினைவை மீட்டெடுக்கிறார். ரூர்கே மற்றும் மின்னி தப்பித்ததில் ஈடுபட்டார். ஆனால் மின்னி தனது முழு பிரிவையும் ஒரே நேரத்தில் அகற்றும் அளவுக்கு திறம்பட செயல்பட்ட போது
விவியன் அறியாமல் அவளை கொன்றார். நான் அவளுக்கு வழிகாட்டும் வகையில் அவளுடைய நினைவை அழித்தேன். மின்னி பிரிவின் ஆபரேட்டர்களை ஒருவரையொருவர் நிர்மூலமாக்கும்படி ஏமாற்றுகிறார். மேலும் அவளும் அவளுடைய பாதுகாவலர்களும் ரூர்க்கின் வளர்ப்பு பாதுகாவலர்களும் அவளுக்கு புதிதாக கிடைத்த சுதந்திரத்தை கொண்டாடுகிறார்கள். ரூர்க்கின் வளர்ப்பு தந்தையை ஒரு துணையாக மாற்றியதன் மூலம் மின்னியுடன் நடந்த சண்டையில் மேலாளர் தப்பிப்பிழைத்ததை ஒரு நடுக்கடன் காட்சி வெளிப்படுத்துகிறது. இது நன்றாக இருந்தது, ஆனால் அது விதிவிலக்காக இருந்திருக்கலாம். இந்த திரைப்படத்திற்கான யோசனை மிகவும் சிறப்பாக இருந்தது, ஆனால் அதற்கு மிகச்சிறந்த சிறந்த சிறந்த வலிமையான சிறந்த எழுத்தாளர் மற்றும் தயாரிப்பாளர் தேவை என்று நினைக்கிறேன். அதற்கு நன்றி. நான் எப்போதும் உட்கார முடிந்தது. நான் இந்த வருடம் நிறைய திரைப்படங்களை பார்த்திருக்கிறேன். அதுவும் ஒரு பாத்திரத்தில் நடிக்க வேண்டும். நிறைய உற்சாகமும் எதிர்பார்ப்பும் இருந்தது. மேலும் திரையில் கதாபாத்திரங்கள் சிறப்பாக இருந்த போதிலும் உண்மையில் அவை சரியாக கட்டமைக்கப்படவில்லை. வேறு எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் பார்க்க தகுந்தது. இந்த படம் என்னை ஆச்சரியப்படுத்தும் என்று நினைக்கிறேன்.